அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சாப்டர் 28 த சைல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அப்படின்ற தலைப்பில் படிக்க போகிறோம். குழந்தையின் முதல் பள்ளி. இன்றைய காலகட்டத்தில் டே ஸ்கூல், பிளே ஸ்கூல், டே கேர்னு ரொம்பவே பிரபலமாக இருந்துட்டுருக்கு. வேலைக்கு போகிற பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளை இப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் விட்டுட்டு போகிறது சகஜமாயிடுச்சு. இதில் பிள்ளைங்க கற்றுக்கிறத நினச்சி நம்ம பிள்ளை இவ்வளவு நிறைய கற்றுக்கிட்டாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. இந்த கல்வி முறை தேவ திட்டமாக வாங்க பார்க்கலாம். கல்வி குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். நாம் நினைக்கிறோம் ஸ்கூல்ஸ் தான் அது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் தான் ஆசிரியராக இருந்தாங்க. அந்த பேட்டர்ன் தான் சரியான கல்வி முறை. அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். ஆரம்ப காலத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபேமிலி ஸ்கூல் தேவனால் வடிவமைக்கப்பட்டது, தேவனே ஆரம்பித்து வச்சது. இந்த பரலோக கல்வி திட்டம் பாவத்துக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. கிறிஸ்து பிதாவின் பிரதிநிதியாக இந்த பிரபஞ்சத்துக்கே ஆசிரியராக இருக்காங்க. இதனால் பிதாவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை உண்டு பண்ணுறாங்க. மனிதர்கள், முக்கியமாக பெற்றோர்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக தங்கள் பிள்ளைகளுக்கு தாங்களே சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. குடும்பம் ஒரு பள்ளி என்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்களாகவும் இருப்பது சிறப்பான கல்வி திட்டமாகும். நம்முடைய முற்பிதாக்களின் காலத்தில் இப்படி ஹோம் ஸ்கூல்ஸ் அல்லது ப்ராஃபிட்டிக் ஸ்கூல்ஸ்னு அமைக்கப்பட்டுச்சு. இதில் முக்கியமாக கற்பவர்களுடைய குணங்கள் வடிவமைக்கப்பட்டுச்சு. இந்த கல்வி திட்டத்தில் இருந்தவங்க தேவனோட ஒரிஜினல் பிளானோட ஒருமித்து இசைந்து இருந்தாங்க. தேவனை விட்டு விலகினவங்க தங்களுக்கான இடங்களை தேர்ந்தெடுத்து கட்டிடங்களை கட்டி ஆடம்பரமாகவும் பெருமையாகவும் தங்களுடைய வாழ்க்கையை நகர்ப்புறங்களில் அமைச்சிக்கிட்டாங்க. இது சாபக்கேடான காரியம்னு தேவன் சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திட்டங்களில் தங்களை இணைத்து கொண்டவங்க அவங்க இயற்கை மூலம் கற்றுக்கிட்ட அருமையான அழகான பாடங்களை தங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தங்களுடைய மந்தைகளை மேய்ப்பதிலும் பயிரிடும் வேலைகளை செய்யும் போதும் தேவன் எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கல்வி முறை, அதாவது இந்த மெத்தடாலஜி தான் இஸ்ரவேலர்கள்கிட்ட இருக்கணும்னு தேவன் விரும்பினாங்க. ஒரு சாதாரண வாழ்க்கை முறையில் குடும்பம் தான் பள்ளி மற்றும் ஆலயம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வழியிலும் மற்றும் அனைத்து காரியங்களிலும் ஆசிரியர்களாக இருப்பது மிகவும் அவசியம். ஒரு குழந்தையோட கல்வி அதோட வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். வீடு தான் அதோடைய முதல் பள்ளி. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுக்குமான பாடத்தை இங்கே தான் கற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக மரியாதை, கீழ்ப்படிதல், பயபக்தி, இச்சையடக்கம் போன்ற காரியங்கள். நம்ம சின்ன வயசில் நம்ம பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மாரல் வேல்யூஸ் இன்றைக்கு வரைக்கும் நம்ம டிசிப்ளினாக இருக்க நமக்கு உதவி செய்யுது இல்லையா? குடும்பம்தான் ஒரு குழந்தை நல்லதையோ கெட்டதையோ கற்றுக்க காரணமாக இருக்குது. ஒருவேளை பிள்ளைங்க வீட்டில் சரியான வழியில் பயிற்றுவிக்கப்படலைன்னா சாத்தான் அந்த பிள்ளையை தான் வழியில் பயிற்றுவிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால தான் ஹோம் ஸ்கூல், அதாவது வீட்டின் கல்வி எவ்வளவு முக்கியமானதுன்னு நாம் யோசித்து பார்க்கணும். நம்ம ஊரில் ஹோம் ஸ்கூலிங், அதாவது இந்த வீட்லேயே சொல்லி கொடுக்குற இந்த திட்டம் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நாமளே நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் கேட்டது கூட இல்லை இல்லையா? இந்த ஹோம் ஸ்கூலிங்கை நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் இல்லை தெரிஞ்சாலும் நெக்லெக்ட் பண்ணுறவங்க தான் அதிகம். இதோட சிறப்பு தெரியாமல் எத்தனை பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. பிள்ளைங்களை நல்ல வெல்நோன் ஸ்கூலில் சேர்க்கணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சேர்த்துடணும்னு சொல்லி பெற்றோர்கள் ரொம்ப தீவிரமாக செயல்படுறத பார்க்க முடியுது. அந்த காலத்தில் எல்லாம் 5 வயசில் தான் ஸ்கூல்லையே சேர்ப்பாங்க. அட்லீஸ்ட் ஆரம்ப காலத்தில் கற்றுக்கிட்ட அருமையான பாடங்கள் இன்னைக்கு சிறப்பான மனிதர்களாக உருவாவதற்கு உதவி செய்யுது. சீக்கிரமே ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ உள்ள பிள்ளைங்க என்னென்ன காரியங்களை கற்றுக்கிட்டு வராங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நியூஸில் பார்த்தோன்னா இந்த மோசமான உலகத்தில் தான் நாம் இருக்கோமான்னு நிறைய நேரம் தோணும். இது யாருடைய தவறு? ஸ்கூலுக்கு போகிற ஒரு சிறுவனும் மற்றும் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுற ஒரு சிறுவனும் ரெண்டு பேருடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா, ஹோம் ஸ்கூலிங் பண்ணுற அந்த சிறுவன் அதிக புத்திசாலியாகவும் நன்னடத்தை உள்ளவனாகவும் இருப்பான். பெற்றோர்களே, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் பொறுப்பு உங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் இல்லைங்க, உங்ககிட்ட தான் இருக்குது. இன்னும் என்னென்ன காரியங்களை தேவன் இந்த
பாடத்தில் இந்த தலைப்பின் கீழே நமக்கு வச்சுருக்காரு அப்படின்றத நம்ம தொடர்ந்து படிப்போம். ஆமென்.